ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையங்களை போக்குறது எப்படி, நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்களை சுற்றி கருவளையம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கண்களுக்கு நிறையா வேலை கொடுக்கறது. இப்போல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறையா பண்ணுறோம், சிஸ்டம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறையா பார்க்குறோம், குழந்தைகளே வந்துட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக மொபைலு, டிவி, கம்ப்யூட்டர் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கண்களை சுற்றி கருவளையம் வந்து வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம லைட்டாக வர்றப்பவே வந்து ஈஸியாக கேர் பண்ணிடலாம். ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சே வந்து சுலபமாக அதை வந்து சரி பண்ணிடலாம், பெரிய இஷ்யூவே கிடையாது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க, அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பால் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டனில் டிப் பண்ணி உங்கள் கண்களை சுற்றியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நல்லா ஐஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா கண்களை சுற்றி இருக்கிற கருவளையங்கள் வந்து வராது. பாலில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்துட்டு நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையங்களை எல்லாமே வந்து ஈஸியாக போக்கிடும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அந்த கண்ணுக்கு கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஐஸ் எல்லாம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸை மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.